ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஹாலிவுட் வேர்ல்டு. இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக தமிழ் டப்பான மூவிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த கேட்டகரியில் நம்ம சேனலில் 17 வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே ஐகார்ட்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த படங்களெல்லாம் எங்களோட டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் ஆகிட்டு மூவிஸ்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோ கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை பிரஸ் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுறங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். டுவெண்ட்டியில் ரிலீஸ் ஆன த்ரில்லர் ஆக்ஷனான மூவி அன்இஞ்சிடு. ஐஎம்டிபிலேருந்து 6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் அவங்களோட பையனை ஸ்கூலில் விடணும்னு காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகுது. அப்போ சிக்னல் போட்டும் ஒருத்தன் காரை எடுக்காமலே இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகி சத்தமாக ஹார்ன் அடிச்சுட்டு கோவமாக காரை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட, மேம் என்கிட்ட நீங்கள் சாரி கேட்கணும் அப்படின்ட்டு சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயின், நான் எந்த தப்பும் பண்ணல, நான் எதுக்கு உங்ககிட்ட சாரி கேட்கணும், பேசாமல் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. ஆனால் அவன் சைக்கோ மாதிரி நம்ம ஹீரோயின் எங்கே போனாலும் அவங்க பின்னாடியே காரில் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்கான். அவன் நம்ம ஹீரோயினோட ஃபோனை வேற எடுத்துடுறான். உனக்கு வேண்டியவங்க எல்லாரையும் நான் கொலை பண்ண போகிறேன் அப்படின்ட்டு சொல்லி மிரட்டுறான். கடைசியாக அந்த சைக்கோ கிட்ட இருந்து நம்ம ஹீரோயினோ அவங்களோட பையனோ எப்படி தப்பிச்சாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தோட ஓப்பனிங் சீனில் இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஸ்க்ரீன் பிளேவை ரொம்பவே விறுவிறுப்பாக கொண்டு போயிருந்தாங்க. செம த்ரில்லிங்கான மூவி, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சூப்பராக இருந்தது. ஸோ இந்த படத்தை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். படம் தரமாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்துருங்க. 2014 ரிலீஸ் ஆன ஹாரர் த்ரில்லரான மூவி ஃப்ளைட் 7500. ஐஎம்டிபிலேருந்து 4.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஒரு ஃப்ளைட் போயிட்டுருக்கு, அதில் நிறைய பேசஞ்சர்ஸ்லாம் போயிட்டுருக்காங்க. அந்த ஃப்ளைட்டில் தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போயிட்டுருக்காங்க. அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே திடீர்னு ஒரு பேய் வந்துடுது. இதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்டில் நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. கடைசியாக யாரெல்லாம் இந்த ஃப்ளைட்டிலேருந்து தப்பிச்சு வந்தாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை அண்டர் ரேட்டட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா படம் நல்லா தான் இருக்குது, பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வர்த்தான ஒரு படம் தான். இந்த படத்தை இப்போது ஃபேன் டப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். 2012 ரிலீஸ் ஆன வார் ஆக்ஷனான மூவி ஆக்ட் ஆஃப் வேலர். ஐஎம்டிபிலேருந்து 6.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தை ஒரு ட்ரூ ஸ்டோரியிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் நம்ம ஹீரோ ஒரு ஆர்மி சோல்ஜராக இருப்பார். இந்த படம் ஃபுல்லாகவே எப்படி இவங்க தீவிரவாதிகளை எதிர்த்து சண்டை போட்டாங்க அப்படின்றது தான் மெயினாக காமிச்சிருப்பாங்க. படம் ஃபுல்லாகவே ஷூட்டிங், சேசிங், பாம் பிளாஸ்டிங்காக தான் இருக்கும். சூப்பரான வார் ஆக்ஷன் மூவி. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னா எப்படி இருக்கணும் அப்படின்றத சூப்பராக காமிச்சிருந்தாங்க. ஸோ படம் நல்லாயிருக்கு. இப்போ தான் இந்த படத்தை அபிஷியலா தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவை இந்த படத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க. 2013 ரிலீஸ் ஆன ட்ராமா காமெடியான மூவி நெப்ராஸ்கா. ஐஎம்டிபிலேருந்து 7.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட அப்பாவுக்கு $1 million ப்ரைஸ் பண்ணி கிடச்சிருக்குன்னு அவர் நினச்சிட்டு இருப்பாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, இதெல்லாம் உண்மை இல்லைப்பா, அட்வர்டைஸ்மெண்ட்காக தான் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்லுவார். ஆனால் நம்ம ஹீரோட அப்பா இவர் சொல்கிறத கேட்கவே மாட்டார். இதனால் அவங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த பணத்தை வாங்கலாம்னு லிங்கன் அப்படின்ற இடத்துக்கு போகிறாரு. கடைசியாக இவங்க அந்த பணத்தை வாங்கினாங்களா இல்லையா, இதுக்கு நடுவில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் ஒயிட்டாக கிளாசிக்காக எடுத்திருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ட்ராமா கைண்ட் ஆஃப் மூவிஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்னேன் இந்த 4 படத்தையும் இப்போ தான் ரீசெண்டாக தமிழ் டப் பண்ணியிருக்காங்க. இந்த 4 படத்தையும் எங்களோட டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் ஆகிட்டு மூவிஸ்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு. பை பை, டேக் கேர் அண்ட் பி சேஃப் நண்பா.